தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு இடத்தை குறைந்த விலைக்கு முறைகேடாக விற்பனை செய்த அதிமுக அரசை கண்டித்து திமுக வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் சி ஆர் ராமச்சந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். 300க்கும் மேற்பட்டோர் கைது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் தொகுதியான தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு இடத்தை குறைந்த விலைக்கு முறைகேடாக விற்பனை செய்த அதிமுக அரசு மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியையும் கண்டித்து கோவை குளத்துப்பாளையத்தில் சுகுணாபுரம் பகுதி கழகம் சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் சி ஆர் ராமச்சந்திரன் தலைமையிலும் பகுதி கழக பொறுப்பாளர் ராஜேந்திரன் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வீட்டு வசதி வாரியத்தை முறைகேடாக விற்பனை செய்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியை கண்டித்து பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. எடப்பாடி ஆட்சியில் இந்த கொள்ளைக்கார வேலுமணி கோவை புதூர் ஹவுசிங் யூனிட் சொந்தமான 68 சென்ட் நிலத்தை இடெண்டர் மூலம் விற்பனை செய்து தனியாருக்கு விற்பனை செய்து பினாமி மூலம் அதை அரசாங்கத்திடத்தில் அபகரித்திருக்கிறார். அதேபோல சூயஸ் திட்டத்தின் மூலம் 3100 கோடி ரூபாய் ஊழல் செய்து அப்பாவி தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் உள்ள மக்களுக்கு அந்த சிறுவாணி நீர் வழங்காமல் சூயஸ் நிறுவனத்துக்கு விற்பனைக்காக வழங்கியிருக்கிறார். ஆக இந்த வேலுமணியினுடைய அக்கிரமத்துக்கு எல்லையே இல்லை. தமிழ்நாட்டில் கோவை மாவட்டம் மட்டும் ஒரு தனி நாடு, இது வேலுமணியினுடைய நாடு. வேலுமணியினுடைய அக்கிரமம், அராஜகம், அட்டூழியம் இந்த கோவையிலே தலைவிரித்தாடுகிறது. இந்த 1000 பேரை பிடிப்பதற்கு 2000 போலீஸ் குவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த அக்கிரமத்தை கண்டித்து இன்றைக்கு வேலுமணியினுடைய சொந்த ஊரில் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இங்கே நூற்றுக்கணக்கான போலீஸ் ஏதோ நாங்கள் பெரிய திருடர்களை போலவும் எங்களை பிடிப்பதற்கு குவித்திருக்கிறார்கள். இந்த அக்கிரமம், இந்த அராஜகம் நீண்ட நாள் நீடிக்காது. வேலுமணி, 2 மாதம் உனக்கு கெடு. இந்த அக்கிரமத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன்.